சென்னையில் வேபி சிங்குக்கு சிலை அமைக்கப்படும் என்று தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், வேபி சிங் பிரதமராக இருந்தது 11 மாதங்கள்தான் என்றாலும் அவர் செய்த சாதனைகள் மகத்தானது என்றும், தந்தை பெரியார் கலைஞர் ஆகியோரை மிகவும் மதித்தார் என்றும் புகழாரம் சூட்டினார். தமிழ்நாட்டை தனது இரத்த சொந்தங்கள் வாழும் மாநிலமாக நினைத்ததாகவும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு 27% இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தவர் என்றும் அவர் விளக்கமளித்தார். சமூக நீதி காவலரான முன்னாள் பிரதமர் பிபி சிங்கிற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக சென்னையில் அவருக்கு முழு உருவ சிலை அமைக்கப்படும் என தெரிவித்தார். சமூக நீதிக்கு யார் குரல் கொடுத்தாலும் நாங்கள் அவர்கள் பக்கம் நின்று வாதாடுவதற்கும் அதை ஆதரிப்பதற்கும் என்றும் உறுதுணையாக நிற்போம் என ஓ பன்னீர்செல்வம் இதற்கு வரவேற்பு தெரிவித்தார். மேலும் திமுக அமைச்சர் துரைமுருகன், மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜாபர் உல்லா, மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலை குமார் உள்ளிட்டோர் இதற்கு வரவேற்பு தெரிவித்தனர். We are very happy with this announcement. We as a family feel elated that the work of my grandfather, late Sri V.P. Singhji, is being recognized. I would like to thank the Honorable Chief Minister, Mr. M.K. Stalin, and the Tamil Nadu government for this honor bestowed on him. Thank you so much.